கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு லீ தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜே வந்து அவங்களை மீட் பண்ணி அதான் இப்போ உன்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, அந்த ப்ராஜெக்ட் நீ தான் டைம்க்கு சப்மிட் பண்ணதுனால பாஸ் ஆகிட்டல, அதனால எனக்கு ஒரு ட்ரீட் வேணும் அப்படின்னு நம்ம லீ கிட்ட சொல்றேன். அவங்களும் சரி தரேன்னு சொல்லிடுறாங்க. உன்னுடைய ஃபைல்ஸ் எல்லாம் ரிகவர் பண்ணி தரத்துக்கு அந்த லூயன் தானே ஹெல்ப் பண்ணும், அவனையும் வர சொல்லு, நம்ம மூணு பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு மூணு பேருமே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போறாங்க. இப்ப நம்ம லீக்கு ஜேவை தானே பிடிச்சிருக்கு, அதனால அவனுக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீ கொஞ்சம் இப்படி வந்து உட்காந்து சாப்பிடுன்னு லீயுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றத பார்த்துட்டு இந்த ஜேவும் இல்ல இல்ல லீ இங்கே இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல லீயை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துலயும் உட்காரல, நான் தனியா உட்காந்துறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே சென்டரா உட்காரும் போது ஜே மேல இருக்கிற கடுப்புல நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடும். போன கொஞ்ச நேரத்துல ஜேவும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். நைட் டைம் லீக்காக வெயிட் பண்ணி நம்ம ஹீரோ கோவத்துல கண்ணா பின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். என்ன எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்ன, நீயும் அந்த ஜேவும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு போறதுக்கா, உன்னதான் எனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்தே பிடிக்காது, உனக்கு அவனதான பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேக்கும் போது லீயும் ஆமா நீ சொல்றது சரிதான், எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்காது, எனக்கு ஜேவு தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு டைரக்டா சொல்லிடுறாங்க. இப்ப எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம லீ கேக்குறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாததுனால நம்ம ஹீரோ இனிமே நான் அவங்க கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் காலேஜ்ல டான்ஸ் பிராக்டிஸ் கேண்டீன் லைப்ரரின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே ஹீரோ நம்ம லீய சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. அவங்களே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிச்சாலும் அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வேற எங்கேயாவது போயிடும். இப்ப அப்படியே கட் பண்ண அந்த சஞ்சியாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜி அப்படின்ற ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக அந்த ஷிசு வந்திருக்கான். சஞ்சியா தான் எனக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லி உன்னை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்ட அப்புறம் பேசாம என்னுடைய ஃப்ரெண்டு ஜிக்கு ப்ரோபோஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் எதுக்காகனா ஒரு நல்ல விஷயத்துக்காக எல்லாம் கிடையாது. இந்த பொண்ணு ஜியும் நம்ம ஹீரோயின் லீ கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் பிரச்சனை வரணும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. சஞ்சியா சொன்ன பேச்சை கேட்டு இந்த ஷிசுவும் அந்த பொண்ணு ஜி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். கடைசியில ஒரு சுமாரான பிளான செலக்ட் பண்ணி அவனுடைய திங்ஸ் எல்லாம் அங்கேயே விட்டுட்டு போற மாதிரியும் அந்த ஜி எடுத்து யாருடையதுன்னு சொல்லி தேடி பார்க்கும் போது அவங்க கிட்ட போய் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசலாம்னு பிளான் பண்ணி வச்சிருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஜி இது யாருடையதுன்னு சொல்லி கேட்கும் போது அங்க இருக்கிற வேற ஒரு ஆளு அது என்னுடையதுதான், நான் தான் மறந்து அங்கேயே விட்டுட்டேன் போல அப்படின்னு ஷிசுடைய பொருளை அவன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜி அந்த ஆளு கிட்ட அந்த பொருளை தந்துட்டு அவனுடைய ஒர்க்க கண்டினியூ பண்ண போகும்போது வேக வேகமா ஓடி வந்து அந்த ஆளை புடிச்சு ஷிசு அவர்கிட்டயே சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதை நான் தான் வேணும்னு இந்த இடத்துல விட்டுட்டு வந்தா அதுக்குள்ள இது உன்னுடைய பொருளா அப்படின்னு டைலாக் பேசி ரெண்டு பேருக்குமே அடிதடி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆனது ஓகே தான், நம்ம ஷிசுக்கு தான் பயங்கரமா அடி விழுந்திருக்கு. அவனுடைய ஃபேஸ் எல்லாம் பயங்கரமா அடி வாங்கிட்டு ஜிய இம்ப்ரெஸ் பண்ணி பேசுறதுக்காக இதே ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேருமே நம்பர் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பேசவும் ஆரம்பிச்சிடறாங்க. உண்மையா சொல்லணும்னா சஞ்சியா பிளான் பண்ணிருந்த மாதிரி இந்த ஷிசு எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல, அவனுக்கு உண்மையாவே ஜிய பிடிச்சிருக்கு. இங்க இப்படி ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கா, அங்க நம்ம ஹீரோக்கும் லீக்கும் நிறைய பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம லீயுடைய ஃப்ரெண்ட் அந்த ஜேவால தான், அவங்க ரெண்டு பேருமே கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால நம்ம ஹீரோ போய் லீ கிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல. அவரும் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமோ சொல்லி எல்லா இடத்துலயுமே வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா சான்ஸ் கிடைக்காது, ஏன்னா லீக்கு பக்கத்துல இந்த ஜே தான் உட்காந்து அவங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோக்கு கடுப்பாகிறத தவிர வேற ஆப்ஷனே இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு லீ வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ஜே வந்து அவங்களை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு ஈவினிங் நான் சொல்ற இடத்துல வந்து என்ன மீட் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், மறக்காம வந்து நம்ம லீ கிட்ட டயலாக் வேற பேசிட்டு போறோம். இவன் இப்படி எல்லாம் பேசுறதை கேக்குற லீக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளா இந்த ஜேவை அவங்க ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களை ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் ஜே வர சொல்லிருக்கான்னு நம்ம ஹீரோயின் லீயும் ரொம்பவே ஹாப்பியா ரெடி ஆகிட்டு அவன் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிடுறாங்க. இவ்வளவு ஆர்வமா இருந்த நம்ம லீயை கஷ்டப்படுத்துற மாதிரி அந்த ஜே வந்து நான் கொஞ்ச நாள் ஸ்டடிஸ்க்காக வேற கண்ட்ரிக்கு போக போறேன், நான் வர்றதுக்கு லேட் ஆகும் லீ அவனை லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு அவனுடைய வேலையை மட்டும் பாத்துட்டு கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோ லீக்கு கால் பண்ணி பார்த்தும் எடுத்திருக்க மாட்டாங்க, அதனால உடனே ஜிய மீட் பண்ணி பேசின அப்புறம் தான் அவனுக்கே தெரிய வருது. ரொம்ப நாளா லீ அந்த பையன் ஜேவை தான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா. ஜே நல்ல கேரக்டர் இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா லீ கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நான் தெளிவா சொல்லல, இப்ப அவனை மீட் பண்றதுக்காக தான் லீ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் நிறைய டைம் கால் பண்ணி பார்த்துட்டு லீயை தேடி போக ஆரம்பிக்கிறான். ரொம்பவே அப்செட்ல இருக்கிறதுனால லீ கவனமே இல்லாம மெயின் ரோட்ல சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் லீய சேஃபா தூக்கிட்டு ரோட கிராஸ் பண்ணி போயிடுறான். அப்புறம் ஒரு இடத்துக்கு போய் அழ ஸ்டார்ட் பண்ண நம்ம லீ கடைசி வரைக்கும் நிறுத்தவே இல்ல. நம்ம ஹீரோ இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, என்னமோ உங்க ரெண்டு பேருக்குமே பிரேக்அப் ஆன மாதிரி இப்படி ஃபீல் பண்ற என்னதான் சொல்லி கேட்கும் போது லீயும் உனக்கு தெரியுமா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஒரு பையனே கண்டுக்காம போக போறேன் அப்படின்னு லீ ஒவ்வொரு விஷயமா பேச பேச நம்ம ஹீரோக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம லீயும் இப்ப கொஞ்சம் நார்மல் ஆகிடுறாங்க. ஒண்ணுமே பேசாம பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்து இன்னைக்கு உன்னுடைய பர்த்டே தானே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக், உனக்கு எப்படி என்னுடைய பர்த்டே டேட் தெரியும், நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணதுல இருந்து இந்த விஷயத்தை பத்தி வேற யாருக்கிட்டுமே ஷேர் பண்ணவே இல்ல, அது மட்டும் இல்லாம என்னுடைய பர்த்டே வேணா செலிப்ரேட் பண்றதே இல்ல, ஏன்னா கரெக்டா இதே டேட்ல தான் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆகி என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரியும் சொல்லி மறுபடியும் லீ கிட்ட நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிற அவங்களும் வேற ஏதோ ஒரு டாபிக் எடுத்து டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது கரெக்டா 12 மணி ஆகிறதுக்குள்ள நம்ம லீ ஒரு சின்ன செடி எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோக்கு கிஃப்டா பிரசன்ட் பண்றாங்க. இதன் உன்னுடைய பர்த்டேக்காக தர ஒரு சின்ன கிஃப்டா எடுத்துக்கும், இதுக்கு நீ பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அதை நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு லீ பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ அவங்களை அக் பண்ணிடுறான். ஏன்னா அவனுடைய லைஃப்ல இந்த மாதிரியான ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பாக்குறான். இப்ப நமக்கு ஹைஸ்கூல்ல நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு நாள் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியும் கண்டிப்பா இந்த மீட்டிங்க்கு எப்பவுமே பிசினஸ் பாத்துட்டு இருக்கக்கூடிய
அவனுடைய அப்பாவும் வரப்போறது இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆகி வேற கண்ட்ரில இருக்கக்கூடிய அவனுடைய அம்மாவும் வரப்போறது இல்ல. என்னதான் நம்ம லீவ் போட்டு கிளாஸ் டைம்ல இம்ச பண்ணாலும் அவன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் லீதா வந்து அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்னாச்சு, ஏன் தனியா இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது அவனும் அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். நம்ம ஹீரோவை கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம லீ அவன் கூட ஒன்னா சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பீச்சுக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தானோ அந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நம்ம ஹீரோ லீ கூட பீச்ல ரொம்பவே சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். நம்ம லீ அவனை ரிலாக்ஸா ஃபீல் பண்ண வச்சதுக்காக ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாம அப்படியே ஒரு ரிசர்வ்டு டைப்பா இருக்கான். இப்ப பிரசன்ட் லைஃப்ல நம்ம ஹீரோயின் லீக்கு ஃபர்ஸ்ட் லவ் செட் ஆகாததுனால அந்த ஜேவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. கேன்டீன்க்கு போனா சரியா சாப்பிடுறது இல்ல, கிளாஸ்ல சரியா கவனிக்கிறது இல்ல, இந்த மாதிரி காலேஜுக்கு வந்து எந்த வேலையும் சரியா பண்றது இல்ல. நம்ம ஹீரோயின் லீ வர வர ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகுறாங்கன்ற விஷயத்தை அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சிசு அப்புறம் அவனுடைய ஆளு ஜி கடைசியா நம்ம ஹீரோ இவங்க மூணு பேருமே ஒன்னு சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு எப்படியாவது லீயை இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர வச்சு பழைய நிலைமைக்கு வர வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே நைட் டைம் நாலு பேருமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்த அப்புறமும் கூட லீ அங்க இருக்கிற யார்கிட்டயுமே சரியா பேசாம மூணு இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோ உங்களை கோவத்துல திட்டிடுறோம். கடைசியில நம்ம லீ அங்க இருக்கிற எதையுமே சாப்பிடாம அங்க இருந்து எழுந்து வெளியே போயிடுறாங்க. அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம லீயை தடுக்க ட்ரை பண்றாங்க. உன்னுடைய ஹெல்ப் ஒண்ணு எனக்கு தேவையில்ல அப்படின்னு பதிலுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டையே திட்டிட்டு லீ அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து தனியாவே நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நம்ம ஹீரோ பக்காவா பிளான் பண்ணி நம்ம லீயை அக்வாரியம்க்கு வர வச்சிடுறாரு. இந்த மாதிரி கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம லீக்கு பிடிக்கும்ன்ற விஷயத்தெல்லாம் அந்த ஜீதா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இப்படி ஒரு ஐடியாவை தந்திருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம லீயும் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் நம்ம ஹீரோவாலதான். ஸ்கூல் லைஃப்ல இந்த விஷயத்த நம்ம அப்படியே ஆப்போசிட்டா பாத்திருப்போம். இப்ப கடைசியா நம்ம ஹீரோ லீக் அட்வைஸ் பண்றாரு. அந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியும், ஒருவேளை நீ அழணும்னு நினைச்சா என் மேல சாஞ்சு கூட எழுதுறான், அந்த விஷயத்த இதோட மறந்துடணும் அப்படின்னு சொன்ன அப்புறம் லீயும் மொத்தமா எழுதி முடிச்சிடறாங்க. அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பாத்துட்டு இவங்க ரெண்டு பேருமே நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி செல்பிஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம லீ கூட எடுத்துக்கிட்ட அந்த செல்பி பிக்சர் தான் நம்ம ஹீரோனுடைய மொபைல்ல வால்பேப்பரவே வச்சிருக்கான். இப்ப ஸ்கூல் லைஃப்ல நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. காலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ண புதுசுல எப்படி உங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து லவ் பண்றாங்க, டேட்டிங்ல இருக்காங்க, இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் மாட்டிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஸ்கூல்லயும் இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி எல்லா இடத்துலயுமே ஒன்னா இருக்கிறத பார்த்து அந்த சாரே கூப்பிட்டு இங்க ரெண்டு பேருமே என்ன ஹைஸ்கூல் படிக்கும் போது டேட்டிங் எல்லாம் போறீங்களா என்ன, இந்த மாதிரி இனிமே என் காதல எந்த நியூஸும் வரக்கூடாது அப்படின்னு சீரியஸா அந்த சார் வார்ன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ லீயை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் ரொம்பவே காமெடியா எடுத்துக்கிறான். லீ அவங்களுடைய ஃபேஸ பார்த்தாலே தெரியுது ரொம்பவே சீரியஸா இருக்காங்க அப்படின்னு. கேஸ்ல மாட்டின அடுத்த நாளே அந்த கிளாஸ்ல நம்ம ஹீரோ விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி போய் உட்கார முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு போய் டேபிள் அரேஞ்ச் பண்ணி தனியா உட்காரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உன் பக்கத்திலே இருந்தாலும் மறுபடியும் நான் கேஸ்ல மாட்டுவேன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் ஒரு சேஃப்டிக்காக இதெல்லாம் அப்படின்னு லீ நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. இப்ப பிரசன்ட் லைஃப்ல கேண்டீன்ல இவங்க நாலு பேருமே ஒன்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜேவை பத்தி கவலைப்படுறத நம்ம ஹீரோயின் லீயும் விட்டுட்டு மறுபடியும் பழைய மாதிரி இருக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்பவுமே அவங்க நாலு பேருமே ஒன்னா இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால லீ கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசவே முடியல. எப்ப அவங்க ரெண்டு பேருமே எழுந்து போவாங்கன்னு பாத்துட்டே இருக்கும் போது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே போயிடறாங்க. இதுதான் சான்ஸ்னு நம்ம ஹீரோ லீ கிட்ட டைரக்டாவே கேட்டுறான். அவனை லவ் பண்றேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும் போது லீ இப்ப அவங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கறதுனே தெரியல. நம்ம ஹீரோ பண்ற எல்லா விஷயங்களும் இப்ப நம்ம லீக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஹீரோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லீ நான் உன்ன லவ் பண்ணல அப்படின்னு ஒரு பதில் தந்துடுறாங்க. எப்படியாவது நம்ம லீ கிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக நம்ம ஹீரோ அவங்களுக்கு என்னென்னமோ வழியில இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்படிதான் ஒரு நாள் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆள் மீட் பண்ணி உங்களுடைய பிரதருடைய பர்த்டே சரியான டைமுக்கு வீட்டுக்கு உங்களுடைய அப்பா வர சொல்லிருக்காரு அப்படின்னு அந்த ஆளு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போயிடறான். இப்ப வரைக்கும் அவனுடைய பிரதரை நம்ம ஹீரோ பார்த்ததே இல்ல. ஏன்னா அவனுடைய அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ண அப்புறம் வேற ஒரு லேடிக்கு பிறந்த பையன்றதுனால நம்ம ஹீரோ இந்த மாதிரி விஷயங்கள டச் வச்சுக்கிறதே இல்ல. அன்னைக்கு நைட் ஒழுங்கா வீட்டுக்கு போகாம அப்செட்டா இருந்ததுனால நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிற சலூன் கிட்ட நின்னு கத்திட்டு இருக்கான். அந்த கடையில ஒருத்தர் கூட இல்ல. நான் ஹேர் கட் பண்ண வந்திருக்கிறேன், தயவு செஞ்சு டோர் ஓபன் பண்ணுங்கன்னு லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கிறது. நம்ம ஹீரோ இன்னும் வீட்டுக்கு போகல, வேற எங்கேயோ இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ லீயும் நிறைய இடத்துல தேடி பார்த்த அப்புறம் இங்கதான் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, இந்த கடையில ஆளே இல்ல, நீ ஏன் இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்கும் போது நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய போன் நம்பரை நோட் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி கடையை ஓபன் பண்ண சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி எல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறத வச்சு நம்ம லீக்கு தெரிஞ்சிருக்கு. பையன் ஸ்ட்ரெஸ்ல அதிகமா ட்ரிங்க் பண்ணிருக்கான், அதனாலதான் கண்ட்ரோல் இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. எனக்கு ஹேர் கட் எல்லாம் பண்ண தெரியும், உனக்கு ஓகே நான் மட்டும் சொல்லு, நானே பண்ணி விடுறேன்னு சொல்லி லீ சொன்ன உடனே சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோடைய வீட்டுக்கே போய் நம்ம லீ அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல ஹேர் கட் எல்லாம் பண்ணி விட்டுட்டு ஹேர் ட்ரையர் அது இதுன்னு போட்டு பர்ஃபெக்டா வேலையை முடிச்சிடறாங்க. ஹீரோக்கு இப்ப ஹேர் கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா பார்த்தா அப்படி தெரியாது. எல்லா வேலையும் முடிச்ச அப்புறம் நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு லீ ஹாஸ்டலுக்கு போகலான்னு அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோடைய அப்பா வந்துடுறாரு. இங்க யார் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது லீயும் அவங்க பையனுடைய ஃப்ரெண்டு தான், நாங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்பவே அப்செட்டா இருந்தான் லீ சொன்ன அப்புறம் லீ கிட்ட நம்ம ஹீரோடைய அப்பா நடந்த எல்லா விஷயத்தையுமே கிளியரா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவன் அவனுடைய அம்மாவை பிரிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் யார்கிட்டயுமே சரியா பேசுறதே இல்ல. எனக்கு டிவோர்ஸ் ஆன அப்புறம் நான் வேற ஒரு லேடிய மேரேஜ் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து இப்ப ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, ஆனா இப்ப வரைக்கும் அவனுடைய பிரதருடைய ஃபேஸ் அவன் பார்த்ததே இல்ல. எனக்கு இருக்கிற பிசினஸ் ஒர்க் பிரஷர்ல நானும் வேற எந்த விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இவன் ஹைஸ்கூல் படிக்கும் போது அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு, அம்னீஷியா மாதிரி சில விஷயங்களை மறந்துடுறான். என்னதான் இந்த விஷயத்தை பத்தி அவங்க பேச ட்ரை பண்ணாலும் அவன் கேக்குற மாதிரியே இல்ல அப்படின்னு நம்ம லீ கிட்ட நிறைய விஷயங்களை சொல்றாரு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர்
ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.